பாக்ய லட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜய். ஹெச் வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். சின்னதாக ஒரு குட்டி கதை மட்டும் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது காலையிலேருந்து தளபதி விஜய் அவர்கள் இன்டர்வியூவில் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறீங்களே, அவர் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி எங்கே அப்படின்னு பலரும் வந்து கேட்டிங்களே, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது பொதுவாகவே நம்ம தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஒரு சில வருஷங்களாக ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரசிகர்களுக்காகவும் அவங்களுடைய எல்லா நண்பா நண்பிகளுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறது வழக்கம். அதே வகையில் இந்த இன்டர்வியூவில் நெல்சன் அவர்கள் வந்து கேட்டார், அந்த குட்டி கதை ஏதாவது இல்லையப்பா, ஸ்டாக் இல்லையப்பா சார்? இல்லை சார், நல்லா தேடி பாருங்க, பாக்கெட்ல ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, சரி இருப்பா நான் ஏதாவது யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, காத்த பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதையை வந்து சொன்னாரு. அதாவது புல்லாங்குழலை வச்சும் ஃபுட்பாலை வச்சும், அதாவது ஒரு நாள் வந்து ஃபுட்பால் புல்லாங்குழல் கிட்ட வந்து கேட்டுச்சான், உனக்குள்ளயும் காத்துதான் இருக்கு, எனக்குள்ளயும் காத்துதான் இருக்கு, ஆனா என்ன மட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து எட்டி உதைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பண்றாங்க, ஆனா புல்லாங்குழலான உன்ன மட்டும் உதட்டுல வச்சு முத்தம் கொடுக்கறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு புல்லாங்குழல் வந்து சொல்லுச்சான், அதாவது உனக்குள்ள இருக்க காத்த நீ உனக்குள்ளே வந்து வச்சுக்கிற, அதனாலதான் உன்ன தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க, ஆனா நான் அப்படி இல்லை, எனக்குள்ள இருக்க காத்த நான் ஒரு அழகான இசையா மாத்தி அவங்களுக்கு வந்து கொடுக்கறேன், அதனாலதான் அவங்க எனக்கு முத்தமிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயத்த அதை நீங்களே வச்சுக்கிட்டு ரொம்பவே செல்ஃபிஷா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து தூக்கி போட்டு மிதிக்கப்படுவீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயத்த வந்து நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலோ இல்ல மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாலோ கண்டிப்பா நீங்க மத்தவங்களால வந்து முத்தமிடப்படுவீங்க, அதாவது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணப்படுவீங்க, அது மட்டும் இல்லாம அந்த லவ் கேர் அஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், இதுதான் நண்பா சிம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு. இதை கேட்ட நம்ம நெல்சன் அவர்கள், சார் எங்க இருந்து சார் இதெல்லாம் பிடிக்கிறீங்க, எப்படி சார் அப்படிலாம் கேட்டோடனே நம்ம தளபதி விஜய் அவர்கள், அதெல்லாம் அப்படியே அங்கங்க சும்மா அப்படியே உருவி ஏதாவது சேர்த்து சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா வந்து சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்களுடைய ரசிகர்களால வேற லெவல்ல வந்து ஷேர் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே தளபதி விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு அப்படின்னாலே அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த வரிசையில இப்போ இந்த புல்லாங்குழல் ஃபுட்பால் மேட்டரும் செம மேட்டரா வந்து செமையா பரவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, இந்த ஒரு குட்டி ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டர்வியூவாக ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எல்லா ஊருக்கும் வந்து படத்தை கொண்டு போகணும், பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு வரும்போது விஜய் சார் அது பண்ணது ரெடி இல்லைன்னு போது, சரி ஒரு இன்டர்வியூ பண்ணி நம்ம வந்து பெருசாக எல்லா ஊர்லேயும் கொண்டு போகலாம். இப்போ அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் பேசும், இப்போ வந்து கர்நாடகாவில் எல்லாரும் பார்ப்பாங்க, கேரளாவில் பார்ப்பாங்க, ஆந்திரா தெலுங்கானா பார்ப்பாங்க. இப்போ எல்லாரும் விஜய் சாருடைய ஃபேன்ஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கான ஒரு ஹைப் இன்னும் கூடும்ல, அதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட் ஐடியா, இதை வந்து ஒரு ஆங்கர் வச்சு பண்ணாமல் டைரக்டர் வச்சு பண்ணது பிரில்லியண்ட்டான ஐடியா. ஆனால் பர்டிகுலராக நெல்சன் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு டைரக்டர், அவர் செம்மையாக காமெடி பண்ணி கலாச்சிட்ருப்பார். அவர் ரெண்டு பேர் நடுவில் அந்த டீசரே பார்த்திங்கன்னா பயங்கர கலாச்சியில் இருக்குது. அவர் வந்து விஜய் சார் சொல்கிறாரு, ஏமா பாக்கெட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு, எங்காவது இருக்குது தேடி பாருங்கன்றார். ஸோ அந்த ஒரு அன்பு இருக்குல்ல ரெண்டு பேர் மத்தியில், ஒரு புரிதல் இருக்குது, ரெண்டு பேர் வந்து அவ்வளோ அன்னோன்யமாக இருக்காங்க, அப்போது எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பாங்க, என்ன விஷயங்கள் வந்திருக்கும், ஐ ஆம் ஆல்சோ எக்ஸைட்டட், எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அது அவங்க வந்து சன்னுடைய யூடியூப் சேனலில் போடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூஸ் இருக்கு போது. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு பேசின மாதிரி இல்லை, அவர் லிமிட்டடாக தான் பேசுவார். அவருடைய ஆடியோ லான்ச்லேயே 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேலே பேச மாட்டார். அவர் ஒரு மணி நேரம் பேச வச்சுருக்காங்க வச்சிங்களேன், அப்போ எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பார், என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா எப்படி ஒரு இன்டர்வியூவாக இருக்குன்னு சொல்லிட்டு.